வணக்கம் நண்பா. நிறைய பேர் என்கிட்ட வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நோஃபேப் சேலஞ்சில் இருந்தோம் அப்படின்னா நல்லா தூங்க முடியுமா, நல்லா தூக்கம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக உங்களால் நிம்மதியாக ஆரோக்கியமான தூக்கத்தை வந்து தூங்க முடியும் நோஃபேப் சேலஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா. எத்தனை நாள் இருந்தால் போதும், எத்தனை நாள் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா போதும் நோஃபேப் சேலஞ்சில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நல்லா நீட்டாக தூங்கலாம், நல்லா எனக்கு வந்து மெயினாக ஆரோக்கியமான தூக்கம் கிடைக்கணும், அதை நான் வந்து எத்தனை நாள் கழித்து நான் தூக்கத்தை வந்து அனுபவிப்பேன் நோஃபேப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு ஒரு 30 to 45 நாளுங்க. சரிங்களா, உங்களுடைய விந்து சக்தியை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் தேக்கி வைக்கும் பொழுது, முன்னாடி ரொம்பவே கேவலமாக இருந்திருப்பீங்க, ரொம்பவே வேஸ்ட் பண்ணிக்கிட்டு தூக்கம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் தனிமையாக உங்கள் வாழ்க்கையை வந்து போட்டுக்கிட்டு அப்படியே உலட்டிக்கிட்டே இருந்திருப்பீங்க. 30 நாள் மட்டும் கடந்துட்டால் போதுங்க உங்களோட விந்து சக்தியை வந்து நீங்களே தேக்கி வச்சுக்கனால அந்த ஆற்றல் உடம்பு பூராவே பரவி நைட்டு தூங்கும் போது ஒரு ஆழமான தூக்கத்தை கொடுக்கும், ஒரு நிம்மதியான தூக்கத்தை கொடுக்கும், நல்ல ஒரு டீப் ஸ்லீப் கிடைக்கும். இதனால் வரைக்கும் நீங்கள் வாழ்நாளில் தூங்காத அளவுக்கு ஒரு நல்ல ஸ்லீப் கிடைக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு 30 நாள் எந்த ஒரு செயலும் செய்யாமல் எந்த ஒரு ஆபாச படமும் பார்க்காம உங்களுடைய சக்தியை நீங்களே தேக்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து நல்லா தூங்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கப்புறம் 30 நாளுக்கு அப்புறம் நீங்கள் படுத்தோடனே நீங்கள் வந்து நல்லா தூங்கிலாங்க, நல்லா ஆரோக்கியமாக சூப்பராக தூக்கம் வரும். அண்ட் ஒரு என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, முன்னாடி வந்து ஒரு 12 to 1 அதை இதையும் பார்த்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து படுத்து தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. காலையில் எந்திரிக்க முடியாது, கஷ்டப்பட்டு ஒரு 8, 8.5 to 9 எழுந்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 to 10 நீங்கள் வந்து அப்படியே தூங்கிட்டு இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு வந்து டயர்டாகவே இருக்கும். ஆனால் நீங்கள் 30 நாள் வந்து உங்களோட சக்தியை வந்து வேஸ்ட்டு பண்ண 30 நாள் நீங்கள் வந்து கண்ட்ரோலாக இருந்து 30 நாள் நீங்கள் வந்து நோஃபேப் சேலஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா 31 நாள் வந்து நல்ல தூக்கம் கிடைக்கும். உங்கள் உடம்பு ஜஸ்ட்டு ஒரு 7 to 8 தூக்கம் தான் கேட்கும். அந்த தூக்கத்தை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க, நேரமாக படுத்து நல்லா ஆரோக்கியமாக நீங்கள் தூங்கிடுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக தூங்கிடுவீங்க. அப்படி தூங்கிட்டீங்க அப்படிங்கன்னா நீங்கள் காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு 6, 6:30 வந்து உங்களுக்கு முழிப்பு வந்துடும். நைட்டு 10 படுத்துருந்தீங்க அப்படின்னா காலையில் 6, 6:30 உங்களுக்கு முழிப்பு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா உடம்பு வந்து தேவையான தூக்கத்தை எடுத்துக்கிட்டு உங்களை வந்து திரும்ப ஆட்டோமேட்டிக்காக அதையும் வந்து கண் முழிக்க வச்சிடும். ஓகேவா, நீங்கள் வந்து 6, 6:30 எழுந்திரிச்சுக்குவீங்க. எழுந்திரிச்சதுக்கப்புறங்க சீரியஸாக சொல்கிறேன், அதில் அனுபவிச்சா தான் தெரியும், வேறு லெவலில் உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜி இருக்குங்க. தூங்கி எந்திரிச்ச மாதிரி உங்களுக்கு தெரியாதுங்க. அப்படி ஒரு சுறுசுறுப்பு, அப்படி ஒரு கான்சன்ட்ரேஷன், அப்படி ஒரு ஃபோக்கஸ்டாக நீங்கள் வந்து இருப்பீங்க அந்த நாள் முழுக்க. சரியா, ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட்டு ஒரு 30 நாளுங்க, ஒரே 1 மாதங்க நோஃபேப் சேலஞ்சில் இருங்க. ஓகேவா, நோஃபேப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணனா உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள், நிறைய பெனிஃபிட்லாம் காத்துட்ருக்கு. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பெனிஃபிட் எல்லாத்தையுமே வந்து அனுபவிச்சுக்கோங்க. நல்லா தூங்கணும் அப்படின்னா உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும், உங்களோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நல்ல உணவை சாப்பிட்ணும். நல்ல உணவை சாப்பிட்ட மட்டும் போதாதுங்க, தேவையில்லாத அந்த கெட்ட பழக்கங்கள், அந்த ட்ரிங்க்ஸு, அந்த ஸ்மோக்கிங், அந்த ஹான்ஸு, கூலிப்பீத்தி எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு அந்த பக்கமே போகக்கூடாது, போதை பக்கமே போகக்கூடாது. ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுக்கிட்டு நோஃபேப் சேலஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா, சுய இன்பமே செய்யாமல் உங்களுடைய விந்து சக்தி நீங்களே காப்பாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்காத வாழ்க்கையை நிச்சயமாக வாழ ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்கள் வந்து வந்திருக்கலாம், ஆனால் நோஃபேப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் நீங்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த சக்தியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்களே வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை பாதிக்கு பாதி குறைஞ்சிருங்க, ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கை வந்து வாழ ஆரம்பிப்பீங்க. ஸோ உன் வாழ்க்கை உன் கையில். நன்றி நண்பா.